हाय फ्रेंड्स, इदु मुकिल टीवी। இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படினா வெட்டுக்கிளிகள், அதாவது வெட்டுக்கிளிகள் இந்தியாவுக்கு படையெடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு। கிட்டத்தட்ட இந்தியாவுல வந்து குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அண்ட் ராஜஸ்தான் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கும் மேலவே வந்து படையெடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு। ஸோ இந்த வெட்டுக்கிளிகள் வந்து என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய நியூஸ் சேனலில் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றாங்க। ஸோ வெட்டுக்கிளிகள் வந்து 2-2 கிராம் தான் எடை கொண்டது। இந்த 2 கிராம் எடை கொண்ட ஒரு வெட்டுக்கிளி வந்து ஒரு நாட்டில் மொத்த உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றது அப்படின்னு தான் சொல்கிறாங்க। இந்தியாவில் வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்புக்கு எதிராக நிறையா அவேர்னஸ் எச்சரிக்கைகள்லாம் விடுத்துக்கிட்டு இருக்காங்க। வெட்டுக்கிளிகளை விரட்டுறதுக்கு வந்து சங்கூதுறாங்க, தட்டுக்களை வச்சு ஓசை எழுப்புகிறாங்க, விமானங்களில் இருந்தும் வாகனங்களில் இருந்தும் பூச்சி மருந்துகளை தெளிக்கிறாங்க। இது எல்லாம் போக இந்தியாவில் இது எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானில் வெட்டுக்கிளிகளை வந்து இப்படிலாம் பண்ண மாட்டுக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு சமைக்கிறாங்களா, சமைச்சு சாப்பிட்றாங்களாம். ஸோ பாகிஸ்தான் மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு முன்னதான் இன்னொரு ஃபேமஸான ஒரு நாடு இருக்குது, அதாவது வந்து வியட்நாம்னு ஒரு நாடு இருக்குது। வியட்நாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் எப்படி வந்து மீன்கள் பிடிக்கிறதுக்கு வலை விரிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வயல்வெளிகளில் வெட்டுக்கிளிகள் வந்துச்சு அப்படின்னா வலை விரித்து அந்த வெட்டுக்கிளிகளை பிடிக்கிறாங்களாம். வெட்டுக்கிளிகளை பிரித்து மீன்கள் மாதிரியோ இல்லைனா உருளைக்கிழங்கு மாதிரியோ எண்ணெயில் நல்லா போட்டு வறுவலாக, மிளகு பூண்டு மசாலாலாம் போட்டு வறுவலாக சாப்பிட்றாங்களாம். ஸோ வெட்டுக்கிளிகளை சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, அதாவது வெட்டுக்கிளிகளில் அவ்வளவு என்ன ஒரு விஷயம் இருக்குது, என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வெட்டுக்கிளிகளில் வந்து புரதங்கள் அதிகமாக இருக்குதா? ஸோ புரதம் அப்படிங்கிறது சாதாரண புரதம் இல்லை, அதாவது கோதுமையை விட வலிமையான புரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் குடிக்கிற பால், நாம் சாப்பிட்ற மீன்களை விட வெட்டுக்கிளிகளில் அதிகமாக புரதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரதங்கள் வந்து நம்மளுடைய தசை நார்களை வந்து நம்மளுடைய தசைகளை வந்து ரொம்பவே வலுவடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மல்யுத்தம் பண்ணுறவங்க, பாக்ஸிங் பண்ணுறவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வெட்டுக்கிளிகளை அதிகமாக சாப்பிடுவாங்களாம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வெட்டுக்கிளிகள், அதாவது வெட்டுக்கிளிகள் வந்து இன்றைக்கி உள்ள டேட்டில் வந்து ஒரு பிஸ்னஸாக ஒரு வியாபாரமாக போச்சு. அதாவது இப்போ நம்ம நாட்டில் வந்து வெட்டுக்கிளிகளை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மலேசியாலெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிலோ வெட்டுக்கிளி வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 1000 ரூபாயாம், அதாவது ஒரு பொட்டணம் வந்து நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா, இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி 1000 ரூபா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து வெட்டுக்கிளிகளை வந்து வேல்யூபலான ஒரு பொருளாக வந்து மலேசியாவில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு நாடுமே அவங்கவுங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய நாட்டு மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த பொருட்களை வந்து உணவுப் பொருட்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம நாடு வந்து இன்றைக்கி கொரோனாவால் ரொம்பவே சோகத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் வெட்டுக்கிளிகளை வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டு அரசும் சரி, நம்ம நாட்டு மக்களும் சரி, நம்ம நாட்டு விவசாயிகளும் சரி, அந்த வெட்டுக்கிளிகளை விரட்டுறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். பட் அந்த வெட்டுக்கிளிகளால் நம்மளுக்கு என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம். ஓகே, பாய், டேக் கேர்.